வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்எம்எஸ் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட் வந்தாச்சு நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம தனித்தனியாக இந்த தடவை பார்த்துடலாம் முன்னாடி நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரே இதாக பார்த்தோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அதனால இந்த தடவை நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை ரெண்டு சின்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் மூணு டிஸ்ட்ரிக்ட் அப்படி சேர்த்து பார்த்துடலாம் கொஞ்சம் பெரிய டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்டு பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி பார்த்துடலாம் சரிங்களா இப்போ ஏற்கனவே திருவள்ளூர் போட்டோம் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வெரிஃபை பண்ணும்பொழுது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு நம்மளுடைய சேனல் நேம் போட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் சரியா டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன் அதில் போய் பாருங்கள் சரிங்களா ஓகே குட்டீஸ் ஸோ ஸ்காலர்ஷிப் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கன்கிராட்ஸ் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓகே இப்போ நம்ம இன்னைக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்த்துடலாம் ஓகே சென்னை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனிகா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்துக்கோங்க மோனிகா இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய பேர் உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்பாவுடைய பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி என்ன அப்படின்னு வரும் அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்கூல் அப்படிங்கிறதும் வந்துடும் சரியா அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரைட் ஓகே அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேம் பெருசாக இருக்கிறனால இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கலையெழில் தமிழ்மொழி ஓகேவா முருகன் அப்பா பேர் பார்த்துக்கோங்க சென்னை சிஎம்எஸ் எம்ஜிஆர் நகர் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படியே பார்த்துக்கோங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ மார்க் வாங்கினவங்களுக்கே கிடைச்சிருக்கு ஓகே ஸோ அப்போ வந்து எஸ்சி பார்த்தீங்கன்னா பிலோ அதாவது 75-70 எடுத்தாலுமே கிடைச்சிருச்சு எஸ்சிக்கெலாம் பிசிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரி மேல்னா 80 எடுத்துருக்கணும் ஃபீமேல்னா 75-76-73 கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ குட்டீஸ் எவ்வளோ பேர் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஓல்டு சேனல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் வந்து மார்க் வாங்கியிருக்கிறீங்க எவ்வளோ பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்டில் போடுங்க நிறைய டெஸ்ட்டு நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் இல்லையா பிசி மேலுக்கு 72 வாங்கி கிடைச்சிருக்கு பாருங்கள் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பிலோ சென்னை பொறுத்த வரைக்கும் மார்க் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது சரிங்களா திருவள்ளூர் கம்பேர் பண்ணும்போது சென்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆவரேஜாக இப்போ 72 வாங்கினாலே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ இவங்க சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க அதனாலே ஒரு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்
இதோட உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஓவர் சரிங்களா. ஓகே குட்டீஸ், ஸோ கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வாங்குறதுங்கிறது அதுவும் இந்த ஏஜில் நீங்கள் இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கிறது பெரிய விஷயந்தான். ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். செக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க நேம் இருக்கா இல்லையான்ட்டு. மற்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிங்க்கும் இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கிலையும் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிங்க்கும் இருக்கும். அதை பார்த்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேம்மா.